வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க ரோசா செடிகளில் வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது, எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா புது முட்டுகள் விடுறதும் வந்து வேகமாக கருகுது, புது தளிர்களும் வந்து வேகமாக கருகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பொருள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ரோசா செடிகளில் ஏற்படக்கூடிய பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஒரு 5 ml அளவுக்கு வந்து நீமாயில், அதாவது வேப்பெண்ணெய் வந்து ஒரு 5 ml எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 5 ml அளவுக்கு சோப் ஆயில், அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் ஒரு ஆயில் கூட இருந்தாலும் பரவாயில்லை, இல்லைன்னா வந்துட்டு நம்ம துணி வாஷ் பண்ணக்கூடிய ஆயில் இல்லை சோப்பு ஒரு 5 g அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 500 ml, அதாவது ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணதை வந்து ஒவ்வொரு செடிக்கும் 200 ml விகிதத்தில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இல்லை ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்கள் கைகளை வந்து தெளித்து விடுங்க. இதே மாதிரி ரெகுலராக ஒரு 3 நாள் பண்ணாலே போதும் உங்கள் செடிகளில் ஏற்படக்கூடிய பூச்சி தாக்குதலை வந்து கண்ட்ரோல் ஆகும். எதுக்காக சொல்கிறேன்னா, பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தது அப்படின்னா வந்து புதுசாக விடுற தளிர்கள் வந்து நுனிகள் கருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் நினைப்பாங்க வெயில்னால் வந்து அந்த நுனிகள் கருகுது அப்படின்ற மாதிரி. சம்டைம்ஸ் வந்து அந்த குருத்துகள் வந்து தாக்கப்படுறது சில பூச்சிகள்னாலே இருக்கும். நீங்கள் இதே மாதிரி இந்த நீமாயில் ப்ளஸ் சோப் ஆயில் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால உங்கள் செடிகளில் ஏற்படக்கூடிய பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் செடிகளில் வந்து புது தளிர்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய முட்டுகள் நிறைய பூக்கள் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் அப்டேட்டில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.